தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, திருப்பத்தூரில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சி அரங்கேறியிருக்கிறது. திருப்பத்தூர் சின்னக்கடை தெருவில் இருக்கும் ஒன் இந்தியா வங்கி ஏடிஎம் கொள்ளையர்கள் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைந்திருக்கிறார். கணேசன், விவரங்கள். நிச்சயமாக, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சின்னக்கடை தெரு அருகே வந்து தாலுகா காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையம் அருகே ஒன் இந்தியா ஏடிஎம் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் செக்யூரிட்டி யாரும் இல்லாமல் அந்த ஏடிஎம் மையமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஒரு ஆட்டோவில் வந்த ஒரு மர்ம கும்பல் ஏடிஎம்முக்குள் பணம் எடுப்பது போல் நுழைந்து அங்கு உள்ள ஏடிஎம்ஐ இரும்பு கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் உடைத்துள்ளது. உடைத்ததை பார்த்து அந்த வழியாக சென்ற ஒரு முதியவர் ஏடிஎம் மையத்தை உடைத்ததை பார்த்து சத்தம் போட்டுள்ளனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டுள்ளனர். அதுக்குள் அந்த மர்ம நபர் கும்பல்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் இந்த ஏடிஎம் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த 500,000 ரூபாய் பணம் தற்போது தப்பியுள்ளது. காவல் நிலையம் அருகே இந்த கொள்ளை சம்பவமானது நரவேறியுள்ளது. அப்பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்ற குறித்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் தற்போது குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஏடிஎம் மையத்தில் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம் கொள்ளை கும்பல்கள் நடைபெற்றது. அந்த வடமாநில கும்பல்களை சேர்ந்தவர்கள் யாராவது கைவரிசை காட்டியுள்ளார்களா என தற்போது போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.